வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். கமல் 60 சிறப்பு மலருக்காக எழுத்தாளர் இரா முருகன் உன்னை போல் ஒருவன் படத்துடைய வசனகர்த்தா கமல்ஹாசன் அவர்களோடு நீண்ட நாள் நெருங்கி பழகிய அவருடைய நண்பர் அவர் வந்து கமல்ஹாசன் அவர்களுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாரு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். மொபைல் கூப்பிட்டது, பிரைவேட் நம்பர் அழைக்கிறது. நண்பர் கமல்தான். இன்னும் 10 நிமிடத்தில் கார் சாவியை தேட வேண்டும் அல்லது கம்ப்யூட்டரை திறக்க வேண்டும். என்ன சார் வரணுமா? ஆமாம், கார் சாவி காரில் வரவேணா? திருவனந்தபுரம் போகிறோம். முக்கியமான தமிழ் எழுத்தாளரான நீல பத்மநாபனை சந்திக்க திருவனந்தபுரத்தில் அவர் வீட்டில் நாங்கள் மறுநாள் காலையில் இருந்தோம். எங்களை அன்போடு வரவேற்றார் அந்த மூத்த எழுத்தாளர். அடுத்த 3 மணி நேரம் பரபரப்பு மிகுந்த அந்த பகுதிக்கு கமல்ஹாசன் வந்திருப்பதையே அறியாமல் நகரம் வேலை நாள் மெத்தனத்தோடு இயங்கி கொண்டிருக்க உள்ளே கேமரா விளக்கு சட்டை கலர் மைக் இன்ன பிற அம்சங்களோடு பேச உட்கார்ந்தோம். பேச பேச பேச்சு வளர்ந்தது. அதில் ஒரு துளி, நான் உங்கள் நாவல்களை எல்லாத்துலேயும் பாத்திரங்கள் நிறைய பழமொழி பயன்படுத்துகிறாங்க, அந்த கால சமுதாயத்தில் இப்படி இருந்ததா? நீல பத்மநாபன், நான் கூட்டு குடும்பத்தில் இருந்து வந்தவன். என் பாட்டியோட கதை கேட்குறதுல நான் ரொம்ப ஈடுபாடு உள்ளவன். அவங்க நிறைய பழமொழி சொல்லுவாங்க. கமல், எனக்கு என்ன தோணுதுன்னா பழமொழிங்கிறது சிறுகதையின் மூதாதையர். இவர் மாதிரி எழுத இவரோட பாட்டி மாதிரியான பெண்மணிகளால் அந்த காலத்தில் முடியாது, அனுமதியும் இருந்திருக்காது. முழு கதையை தலைப்பு போல வேகமாக சொல்ல அதை ஒரு பழமொழியாக அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. பகல் 1 மணிக்கு பவர் கட் ஆனாலும் என்ன, வீட்டுக்கு பின்னால் அவுட் ஹவுஸ் ஆக இருந்த பழைய கால பாணி மர வீட்டில் பேச்சை உற்சாகமாக தொடர்ந்தோம். அந்த வாசல் படியில் உட்கார்ந்தபடி நான் திகிலோடு சுற்றிலும் பார்த்தேன். ஓங்கு தாங்காக எழுந்து நின்ற அடுக்குமாடி கட்டடங்கள், அங்கே யாராவது ஒருத்தர் பார்த்து அடையாளம் கண்டுகொண்டாலும் போதும், அப்புறம் நாங்கள் பார்க்க போனவர்களின் வீட்டுக்கு முன்னால் ஜனசமுத்திரம் திரண்டு அலையடித்து எல்லாரையும் கடல் கொண்டு விடும். ஒரு ஜன்னல் ஒரு கதவு கூட அந்த 1 மணி நேரத்தில் பக்கத்தில் எங்கேயும் திறக்கப்படவில்லை. நகர வாழ்க்கையின் அமானுஷ்ய தனிமையிலும் ஏக நன்மை. சென்னை திரும்ப திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் உட்கார்ந்திருந்தோம். அவருக்கு மொபைலில் ஒரு SMS வந்தது. படித்துவிட்டு முகமலர்ந்தார். என்னிடம் மொபைலை நீட்டினார். அப்பா, என் முதல் சம்பளம் இன்று வாங்கினேன். நான் புரியாமல் அவரை பார்த்தேன். என் மகள் சின்னவ மும்பையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் வேலை செய்கிறா. அங்கே முதல் மாத சம்பளம் எவ்வளோ சார் இருக்கும்? 10,000 ரூபாய். பூவாக சிரிக்கிறார் அந்த அப்பா. என் மனதில் தொலைபேசி இன்னும் ஒரு முறை ஒலிக்கிறது. பிரைவேட் நம்பர், அழைப்பு. எழுத்தாளர் ராக்கி ரங்கராஜனை சந்திக்கலாம் வாங்க. ப்ரொஃபஸரும் வரார். பேராசிரியர் ஞானசம்பந்தன் உடன் வர சென்னை அண்ணா நகரில் ராக்கி ரங்கராஜனை சந்தித்தோம். அதை 4 மணி நேரம் வீடியோ பேட்டியாக எடுத்தோம். கேமரா தகராறு காரணமாக ஒளி சரியாக வரவில்லை. 6 மாதம் கழித்து எனக்கு ஃபோன் செய்தார் ராக்கி. என்னாச்சு அந்த வீடியோ? நீங்கள்லாம் வந்துட்டு போனதை அண்ணா நகர் டைம்ஸில் எழுதியிருந்தேனே. நான் சொன்னேன் சார், அதை இன்னும் விரிவாக ஒரு பேனல் டிஸ்கஷனாக எடுக்க ஐடியா. எடுங்கோ, ஆனால் நான் இருக்கணுமே என்றார் ராக்கி. 100 வருஷம் இருப்பீங்க சார் என்றேன். மாட்டேன் என்று கிளம்பிவிட்டார். ராக்கி மறைவை பற்றி ஆதுரத்தோடு பேசிக்கொண்டிருந்தார் கமல். அவர் எழுதின அடிமையின் காதல் அற்புதமான படைப்பு, அதை கிராஃபிக் நாவலாக கொண்டு வரணும் என்றார். புது தலைமுறை ஓவியர்களை ஒவ்வொரு பேனலையும் போட வைக்கணும். சமீபத்தில் நண்பர் கமலிடமிருந்து இன்னொரு தொலைபேசி அழைப்பு. P.A. கிருஷ்ணன் எழுதின மேற்கத்திய ஓவியங்கள் புத்தக வெளியீடு இன்னைக்கு. நான் வெளியிடுறேன். அவர் அழைக்க நான் மெல்ல சொன்னேன், கிரேசி மோகனும் நானும் நேராக வந்துடுறோமே. பரவாயில்ல, வாங்க சேர்ந்தே போகலாம். பிரெஞ்சு சிற்பக்கலை மேதை ரோடினின் குறுகிய கால சீடன் ருமேனிய கான்ஸ்டன்டின் பிராங்கூசி பற்றி பேசியபடி காரில் வந்தார் கமல். P.A. கிருஷ்ணன் புத்தகம் படிச்சிட்டிங்களா? நான் கேட்டேன். ஓரளவு படிச்சிருக்கேன். காப்லியோட சுராமின் ஓவியத்தில் ஆரம்பித்து வெர்மீர் வரைஞ்ச படம் காதனி, முத்துக்காதனி அணிந்த பெண். ஆமாம், அது வரைக்கும் போனேன். பார்த்து அனுபவித்த ஓவியம் எல்லாம் சுருக்கமாக என்றாலும் ஆழமான கருத்து பகிர்வாக கூட்டத்தில் பேசினார். திரும்ப வந்து ஆழ்வார்பேட்டை அலுவலக மாடிக்கு கீழே நின்று மறுமலர்ச்சி கால ஓவியன் கரவோஜியா வரைந்த ஓவியங்கள் பத்திரிகை ஓவியங்கள் என்று ராத்திரி 9 மணி வரை நீண்ட பேச்சு அது. வீட்டுக்கு போய் கொண்டிருந்த போது மொபைல் அழைத்தது. பிரைவேட் நம்பர். காரை திருப்பிட்டு வந்துடட்டா? வேணாம். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் பற்றி கேட்டிருக்கீங்களா? ஆமாம், ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் வாங்க விற்க செய்கிற ஏற்பாடு அல்காரதமிக் ட்ரேடிங் பரிபாஷையில் சொல்கிறது. அதே தான். எனக்கு உடனே ஒரு சிறு குறிப்பு அனுப்ப முடியுமா? அறிவு தேடலோடு கமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவர் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாவிட்டாலும் கூட ஓட வாய்த்ததிலும் அதற்காக தயார் செய்து கொள்வதிலும் எனக்கு நிறைவு. கார் சேவையை தேட வேண்டாம், வீடு போய் கம்ப்யூட்டரை திறக்க வேண்டும். சின்ன திகைப்பு எனக்கு. இவருக்கு எதுக்கு இது? திரைக்கதை எழுதி கொண்டிருக்கிறாராம். மீதியை வெள்ளித்திரையில் காண்க. இந்த இரா முருகன், இந்த எழுத்தாளர் இரா முருகனுடைய பையன்தான் முருகன் அஸ்வின்.
தமிழ்நாடு கிரிக்கெட் அணிக்காக விளையாடுறாரு, அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் அந்த டீமுக்காக ஐபிஎல்ல விளையாடுறாரு. ஸோ இரா முருகனுடைய மகன் தான் வந்து முருகன் அஸ்வின்.